இதுவரைக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 4:09 அப்புறமா உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துக்கு வரார். ஸோ மீன ராசி என்பது குரு பகவானுக்கு சொந்த வீடு அப்படின்றதுனாலையும், ஸோ தனுசு ராசிக்கு சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது குரு பகவான் அப்படின்றதுனாலையும், ஸோ இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மூணாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது இருந்த மறைமுகமான எதிர்ப்புகளோட தொல்லைகளே உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னே சொல்லணும். நல்ல பேசுகிறவங்க எதிரியாக மாறி இருப்பாங்க, நல்ல பழகினவங்க எதிரியாக மாறி இருப்பாங்க. உங்களால் உருவானவங்களே நமக்கு எதிர்ப்பாக சில வேலைகளை செஞ்சுருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கல்ல. அதையும் தாண்டி இந்த எடர நாட்டு சனி கிட்டத்தட்ட ஒர 6.5 வருஷம் நம்ம வாழ்க்கைக்கு நிறைய பாடத்தையும் படிப்பணிகளையும் கற்றுக் கொடுத்தது. பல விஷயங்களில் நம்மளை வளர்த்துருந்தாலும், ஸோ இந்த காலகட்டத்தில் தான் பெரிய நம்பிக்கை துரோகத்தையும் சூழ்ச்சிகளையும் ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் நம்ம பார்த்துட்டு வந்தோன்றது யாராலையும் மறுக்க முடியாது. உடலளவில் சில பிரச்சனை இருந்திருந்தாலும் மனதளவில் நிறைய சோர்வுகளை கொடுத்தது, மனதளவில் நிறைய சவால்களையுமே இந்த காலகட்டம் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் 4ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சியாக வரும்பொழுது நிச்சயமாக மனை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். வீட்டில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பை தனுசு ராசிக்கு ஏற்படுத்தும். ஏன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிதான், அந்த காரியத்தை நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா விடாமுயற்சியோடு அந்த காரியத்தில் ஜெயிக்கிற பக்குவம் உங்களுக்கு இயற்கையிலே உண்டு. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இப்போ ஒதுங்கி போகிறீங்களேன்னு சொல்லி யாருமே சாதாரணமாக எடை போட முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு பொங்கி எழக்கூடிய சாதகம். ஸோ பொறுத்தவன் பூமி ஆழ்வான் அப்படின்ற ஒரு பழமொழியை அற்புதமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாழக்கூடிய குணம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஸோ பிள்ளைகள் வழியில் மட்டும் கொஞ்சம் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ பலமுறை நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், பிள்ளைகளால் ஏதாவது சில பல மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பிள்ளைகளுடைய உடல்நலமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கலாம். சில நேரத்தில் தகப்பனுக்கும் பிள்ளைக்குமே பாதிப்புகள் ஏற்படும், சில நேரத்தில் தாய்க்கும் பிள்ளைகளுக்குமே மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்கள வண்டி வாகன போக்குவரத்து, வெளிவட்டார தொடர்பில், பழக்கவழக்கம் சம்பந்தமான விஷயங்களில், இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க சொல்லுங்கள், அது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பொருளாதாரத்தில் இருந்த மந்தத்தன்மைகள் விலகும், கொடுத்துட்டு வாங்காமல் இருந்த கடன்கள் வரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். வீட்டில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் தொடங்கக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கிறதுக்குரிய வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது, அல்லது ஏற்கனவே தொழில் தொடங்கி அந்த தொழிலை நம்ம சரிவர செய்ய முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து அடுத்த கட்ட புதிய முயற்சி செய்வதற்குரிய அத்தனை அனுகூலமும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் புதிய மண்ணு மனை வாங்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வீடு கட்டணும் நீண்ட நாட்களில் நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டி முடிக்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருங்க. அதே மாதிரி மறைமுகமாக இருந்த எதிரிகளோட தொல்லைகள் படிப்படியாக விலகும். இந்த 6 வருஷத்தில் நிறைய எதிர்ப்புகளையும் நம்ம சம்பாதிச்சு வச்சோம். 10 படி நம்ம மேலே வந்திருந்தா கூட திடீர்னு 2 படி சறுக்கி விழும்பொழுது அந்த 10 படியினுடைய வளர்ச்சிகளையே மறக்கக்கூடிய நிலைகளை பல நாட்கள் கொடுத்தது. தகுதியற்றவர்கள்லாம் நம்ம முன்னாடி வந்து பல சூழ்ச்சிகளை செஞ்சு எப்படியாவது நம்மளை சாய்க்கணும்னு பல முயற்சிகள் எடுத்தாங்க இந்த 7.5 வருஷத்தில். பட் இருந்தாலும் அத்தனை வழிகளையுமே தாண்டி தான் நீங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய சாதகப்படி கடந்த காலகட்டங்களில் இருந்த சவால்களையுமே மறுக்க முடியாதுன்னே நான் சொல்லுவேன். பல விஷயங்களில் வாக்கு கொடுத்துருந்தா கூட அந்த வார்த்தைகளில் சில நேரத்தில் தடுமாற்றம் வரும். பல விஷயங்களில் உங்களை பேச வச்சுட்டே உங்களை எதிரியாக மாற்றியிருப்பாங்க. பல விஷயங்களில் நீங்கள் நல்லதை பேசியிருந்தா கூட அடுத்தவங்களுக்கு தவறுதலாக போய் முடியக்கூடிய சூழல்களை கொடுத்துச்சு. பல விஷயங்களில் நமக்குள்ளே தேவையில்லாத மனப்பதட்டமும் பயமும் குழப்பத்தையும் கடவுள் கொடுத்தாருன்னே சொல்லலாம். சில நாட்களில் தேவையில்லாத விரயங்களை நிறையவே பண்ணீங்க. 10 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா கூட வீண் செலவுகள் வீணான விரயம் போச்சு. அந்த செலவு பண்ண பணத்தை நம்ம சேர்த்து வச்சுருந்தா கூட பல நல்ல காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்கள் கூட உண்டு. நிறைய பேத்துக்கு கடன் கொடுத்திருந்தாலும் அந்த கடனை வாங்க முடியாத தவிச்ச நாட்களும் இந்த 6 வருஷத்தில் உண்டு. அல்லது கடனே நீங்க வாங்கியிருந்தாலும் அந்த கடனை அடைக்க முடியாத சிரமப்படக்கூடிய நிலைகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னே சொல்லணும். குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல ஆட்சியா அர்த்தாஷ்டம குருவா நமக்கு வந்திருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் தனுசு ராசிக்கு மிகச்சிறந்த பலன்களை ஏற்படுத்துதுங்க. அந்த அடிப்படையில் அஷ்டம ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். முதல் பார்வையா தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அத்தனையுமே மறையும். கணவன் மனைவியுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க. கணவனாக இருந்து மனைவியை நினைச்சு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா மனைவியுடைய உடல்நலம் நல்லபடியாக இருக்கும். ஸோ மனைவியாக இருந்து கணவன் நினைச்சு நீங்கள் வருத்தப்படக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கணவனுடைய எதிர்காலமும் உடல்நலமும் நல்லபடியான ஆரோக்கியத்தை நோக்கி போவுங்க. காதலர்களாக இருந்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமுமே ஒரு சுமூகமான தீர்வை நோக்கி ஒரு திருமணம் நடக்கிறதுக்குரிய காலமாக இந்த காலம் இருக்கும். நீண்ட நாட்களாக
கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் திருமணத்துக்குரிய சுப பலன் உங்களை தேடி வரும்னே சொல்லணுங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும், கொடுக்கல் வாங்கலில் தடைபட்டு இருந்த பணம் எல்லாமும் வந்து சேரும். ரொம்ப முக்கியமாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயம், பூர்வீகத்திலிருந்து வந்த சொத்து பத்து பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடியதாக இருக்கும். தகப்பனார் வழி சார்ந்த உறவுகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையும். சகோதர வழியில் கடந்த காலகட்டங்களில் நிறைய மன உளைச்சல் இருந்துச்சு, அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்திருக்கும், அக்கா தங்கைகளுக்குள்ளே பிரச்சனை இருந்திருக்கும், அவங்களால கூட தேவையில்லாத மனஸ்தாபமும் சஞ்சலமும் ஏற்படுத்தியிருக்கும். நல்லா பேசினவங்க நமக்கு எதிரியாக மாறி இருப்பாங்க, நல்ல நம்பிக்கை வச்சவங்களே நமக்கு மிகப்பெரிய துரோகங்கள் செய்யக்கூடிய சூழலை கொடுத்தது. பட் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறப்போகுதுங்க. அப்போ யாரெல்லாம் நம்மளை உதாசனப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் நம்மளை எதிர்த்து நின்று பேசினாங்களோ, அவங்க எல்லாருமே நம்மகிட்ட படிஞ்சு நடக்கக்கூடிய சூழலை இந்த காலம் ஏற்படுத்த போகுதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ஜாதகத்துக்கு பத்தாம் இடத்தின் மீது பதியக்கூடிய குரு பார்வை கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒரு புதிய பட்டத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது, அல்லது வேலை செஞ்சிட்ருக்க அதுக்குரிய பலன் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குங்க. ப்ரமோஷன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி ஒரு புதிய பொறுப்பு உங்களை வந்து தானாகவே சேருங்க. ஸோ கூடுதல் பொறுப்போடு நல்ல விதமாக உத்வேகத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களில் இருந்த மந்தத்தன்மை அத்தனையுமே மாறும். இறைவன் புண்ணியத்தில் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதிய பலன் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஸோ லாபம் என்பது கொஞ்சம் பார்த்து நீங்கள் செலவு பண்ணணும். 10 ரூபா நம்ம சம்பாதிச்சாலும் அது சரியான விதத்தில் நீங்கள் செலவு பண்ணணும் தனுசு ராசி. ஏன்னா இப்போதைக்கு பாத சனி உங்களுடைய ஜாதகத்தில் நடந்துட்டுருக்குது, அடுத்த 1.5 வருஷத்துக்கு பாத சனி இருக்கிறார். லாபஸ்தானத்தில் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால தேவையில்லாத சில பல விரயங்கள் தானாக தேடி வரும். அது மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், அல்லது தேவையற்ற தேவையில்லாத சில பல விரயங்கள் நம்ம யாருக்காவது கொடுத்துட்டு கூட வாங்காமல் இருக்கலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படும், அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். மூத்த சகோதர வழியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூடயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தணும். அதே மாதிரி உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாடு தடைபட்டு இருந்ததெல்லாம் இறைவன் பல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார். கடந்த 2 வருஷத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டு நடக்காத விஷயங்கள் கூட இந்த வருஷத்தில் நிச்சயமாக நடந்தேறும். ஸோ அதே மாதிரி சுப விரயங்களை பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். கடந்த காலத்தில் கட்டுக்கடங்காத விரயங்கள் தேவையில்லாத செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தா கூட சுபமான சில விஷயங்களை எல்லாத்தையுமே குரு பகவான் April 13 அப்புறம் உங்களுக்கு தரப்போகிறார். ஸோ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தூரதேச பிரயாணம் இந்த 1 வருஷத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்க, நிறைய டிராவல் பண்ணுவீங்க இந்த வருஷத்தில். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு ஊர் மாற்றம் ஏற்படும், சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. வேலையே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தொழில் நல்லபடியாக அமைஞ்சு அந்த தொழிலில் வெற்றி பெறுவதற்குரிய காலமாகவும் இருக்குது. இருந்தாலும் 4ஆம் இடத்து குரு என்பது அர்த்தாஷ்டமத்தில் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் பொறுமையோடும் செயல்படணும். தனுசு ராசிக்காரர்கள் 2 விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வாக்கு சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருக்கணும், பேசுறதுல தெளிவாக பேசணும். ஏன்னா உங்களை பேச வச்சுட்டு உங்களை குற்றவாளியாக மாற்றுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன சஞ்சரவுகளும் சனி இருக்கிறதுனால ஏற்படும், அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்தில் வளர்ச்சிகள் இருந்தாலும் சில பல விஷயங்கள் தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும், அதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் உழைப்பு போடணும் இந்த 7.5 சனி நடக்கிறதுனால. ஸோ பட் அந்த சனி பயிற்சி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாயிடும், கவலைப்பட வேணாம். அதே மாதிரி 11ஆம் இடத்தில் அந்த லாபத்தில் கேது இருக்கிறதுனால ஸோ பொருளாதாரம் வரவு நமக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்ல விதமாக இருந்தால் கூட அதுக்கான செலவுகளை சரியான விதத்தில் நீங்கள் செய்யும் போது, அதாவது 10 ரூபா சம்பாதிச்சோம்னா அந்த 10 ரூபாயை ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நமக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். அந்த 10 ரூபா நம்ம கையில் வச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு தேவையில்லாத செலவுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை கடந்து இந்த 4ஆம் இடத்து குரு கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட தனுசு ராசிக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. 7.5 சனியில் நமக்கு கொடுத்த அனுபவம், நமக்கு கொடுத்த பாடம், நமக்கு கொடுத்த படிப்பினைகள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இந்த 4ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவினுடைய பரிபூர்ண பலன்களை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க, அதில் மாற்றமில்லை. குறிப்பாக சனியால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஒரு அற்புதமான வெளிச்சத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சனி பகவான் நடக்கும் பொழுது நான் பொதுவாக சொல்லுவேன், பொன் பொருள் மண் எதையாவது ஒன்று நம்ம கையை விட்டு இழக்கணும், 1 ரூபா பணத்தையாவது இழக்கக்கூடிய சூழலை தரும், ஒரு நல்ல பேர் இருந்துச்சுன்னா அந்த பேர் ஏதாவது ஒன்று இழக்கணும், அப்படி இருக்கும்போது அந்த இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம்னே சொல்லலாம். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் எந்த வழிபாட்டை செஞ்சால் நம்ம வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை பெறும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தா தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது குரு பகவான். குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவபெருமான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சிவபெருமானுடைய
உங்களுடைய திருக்கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான், ஸோ பிரதோஷ காலத்திலையும் பௌர்ணமி காலத்திலையும் தொடர்ச்சியாக நீங்கள் போயிட்டு வழிபட்டுட்டு வந்தால் போதும். ஒரு 9 பிரதோஷம், 9 பௌர்ணமி தொடர்ச்சியாக போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சால் வில்வத்தை வாங்கி கொடுக்கலாம், அல்லது அபிஷேகத்துக்குரிய பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்டு வரலாம். அப்படி கும்பிடும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த பலனை நோக்கி ஓடுவதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். நேரம் கிடைக்கும் போது ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இடரசனையினுடைய பாதிப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இனிமேல் வரக்கூடிய காலம் தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய நல்ல செய்திகள் கடவுள் உங்களுக்காக கொடுக்க காத்திருக்காருங்க. மேலும் பல்வேறு விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்கு. குறிப்பாக அடுத்தடுத்த கிரகப்பெயர்ச்சியினுடைய அத்தனை விஷயங்களையும் உங்கள் கூட நான் பேச காத்திருக்கேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ நான் போடும்போது அது உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.